சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 நீங்க சொல்லுங்க ரூல இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னா எல்லாரும் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க எந்தெந்த ஊருக்கு போகணும்னு பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க ஓகே. ஸோ ஆனா நம்மளோட ஊரே சூப்பரான ஊர் தான், அது யாருக்கும் தெரிய மாட்டுது. எல்லாரும் கொடைக்கானல் ஊட்டின்றாங்க. ஏன் போறது போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், வாங்க என் கூட. கொடைக்கானல் கொடைக்கானல் போங்க போங்க, மலமே பார்த்து போங்க. காஷ்மீர் போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? காஷ்மீர் போங்கோ, கோவா போங்கோ, எக்கடக்கெல்லாம் போங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. அடிக்கிற குளத்துற வெயிலுக்கு வந்து எந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கும்? இதுவரை வந்து கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி ஏரியாக்கு போயிருக்கேன். இந்த வாட்டி வந்து டார்ஜிலிங் குளுமணாலி அந்த மாதிரி போலாம். குளுமணாலி அப்படி பிளான் இருக்கு. யார் கூட போவீங்க? லேசா தா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லனா விட்டுருவான். ஃப்ரெஷ் ஃப்ரெஷா கூப்பிடலாம் கூப்பிடலாம். வர மாட்டாங்க, பட் இருந்தாலும் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்றீங்களா? வீட்டு பாத்திரே மால் இருக்கு மேம். மோஸ்ட்லியே போலாம், காத்துலாம் ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். மார்னிங் பண்ணி நைட் வரைக்கும் அங்கதான் இருப்போம். ஏசி இருக்குல்ல, பண்ற கஞ்சத்தனத்துக்கு லாஜிக் வேறையா? ரைட், சூப்பர் டூட், செம. இந்த பிளானை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் இப்படிதான் இருக்குமா. டூட் சொல்லுங்க, அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது? சிம்லாக்கு போனா நல்லா இருக்கும். சிம்லாக்கு போனா நல்லா இருக்கா? ரைட்டு, சிம்லா தான் நம்ம டிவியில தான் பாத்துருக்கோம், அதனால நேரா போய் பாத்துருவோம் அப்படின்ட்டு. ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி அதான் நார்மலா போறது சொல்லுங்க. ரொம்ப லெவலுக்கு ஏற்ற மாதிரி தானே போக முடியும். அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஊட்டி கொடைக்கானல் போனோம், அதனால அங்கதான் போவேன். நீங்க சொல்ற இடத்துக்கு என்னால போக முடியாது அப்படின்றீங்களா? ஏதாச்சும் ஒரு வேப்ப மரம் நேரில் போயிட்டு அப்படியே கட்டில போட்டு அப்படியே காத்து விடுவோம், அப்படியே பத்து தூங்கினா அதுவே செம்மையா இருக்கும். இதோட நம்ம வந்து ஒரு கூழ் கூழ் அதை சாப்பிட்டுட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தோத்து நோயா? கோவா கோவாவா? உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியாதா? தெரியாமயே கோவா போலான்றியே. நீங்க சொல்லுங்க டியூட்.